நுவரெலியா போகவந்தலாவை சென்ட் மேரிஸ் மத்திய கல்லூரியில் தரம் 10 கல்வி பயிலும் 15 வயது மாணவி நிதர்சனா 8 மணித்தியாலங்களும் 30 நிமிடங்களிலும் 54 கிலோமீட்டர் தூரத்தை நடந்து சென்று சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். நாவலப்பிடிய காவல் நிலையம் முன்பாக இன்று காலை 6:05 மணிக்கு ஆரம்பமான நடைபயணம் கினிகத்தேன, வட்டவளை, ஹட்டன், நோர்வுட், போகவந்தலாவன் நகரங்கள் ஊடாக சென்று பிற்பகல் 2:35 நிமிடங்களில் போகவந்தலாவை சென்ட் மேரிஸ் தேசிய கல்லூரியில் நிறைவடைந்தது. அதிக ஏற்றுக்கோணம் கொண்ட மலையக பாதையில் இவர் எந்தவித ஓய்வுமின்றி நடந்து சென்றுள்ளார். இந்த முயற்சியை இறுதிவரை கண்காணித்து சோழன் உலக சாதனை புத்தக நிறுவன இலங்கை கிளை துணைத் தலைவர் நாகவாணி ராஜா, நுவரெலியா மாவட்ட தலைவர் சாம்பசிவம் சதீஷ்குமார் மற்றும் கண்டி மாவட்ட பொதுச் செயலாளர் ச சந்திரமோகன் ஆகியோர் மாணவி நிதர்சனாவுக்கும் அவரது 3 சகோதரிகளுக்கும் தேவையான கற்றல் உபகரணங்கள் மற்றும் காலணிகளை வழங்கி வைத்தனர். இதன்போது கல்லூரியின் தலைமை ஆசிரியர் வேலுசாமி மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் அரிமா கழக உறுப்பினர்கள் என பலர் மாணவிக்கு பாராட்டு தெரிவித்தனா்.